ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஷி ஃபுட் வேர்ல்ட். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வெண்பொங்கல். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கங்க. ஒரு கிளாஸ் அரிசி வந்துட்டு 250 கிராம் இருக்குங்க. இதில் போட்டுடலாம். இப்போ இதே கிளாஸில் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது அரை கிளாஸ் எடுத்துருக்கங்க. இது வந்து 100 கிராம் இருக்குது. இதையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 4 ட்ரிப்பாவது நல்லா ஒன்று கழுகி வைக்கணுங்க. ஒரு 4 ட்ரிப்பாவது நல்லா கழுகிக்கங்க அரிசியும் பருப்பும். அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரமாவது ஊற வைக்கணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பொங்கல் செஞ்சிங்கன்னா நல்லா குழஞ்சி வரும் பொங்கல். இப்போ நம்ம அரை மணி நேரமாக ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துடலாம், குக்கரில் போட்டுடலாம். இப்போ சில பேர் வந்து பாசி பருப்பை வறுத்துட்டும் ஊற வச்சு சேர்ப்பாங்க. ஆனால் அது என்ன பிரச்சனைனா, வறவு வந்து தாசி ஆகிடுச்சுன்னா பொங்கலோட கலரும் மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். அதோட நம்ம ஊற வச்சு சேர்க்குறது தான் நல்லது. இப்போ நான் வந்துட்டு இதில் 1.5 கிளாஸ் அளந்து ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பும் சேர்த்து இதே கிளாஸில் நம்ம 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ 1.5 கிளாஸு அரிசி பருப்பு சேர்த்ததுக்கு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணுங்க. இப்போ பாருங்கள், 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 5 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. இதில் கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வாசனைக்காக சேர்க்குறது. 2 ஸ்பூனு உப்பும் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடிடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம குக்கர் வச்சு கொடுத்துடலாம். இப்போ இது ஒரு 3 விசில் வந்துட்ட பிறகு இறக்கி வச்சா போதும். 3 விசில் வரட்டுங்க. ஒரு 3 விசில் வந்துட்ட பிறகு இறக்கிட்டோங்க பொங்கல். இப்போ பாருங்கள், நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இந்தமாரி நல்லா குழஞ்சி வரணுங்க. இது சூடாருன்னா இன்னும் கொஞ்சம் கூட கட்டி ஆகிடும். இந்த லெவலில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ பொங்கல் 3 விசில் வந்திருக்க பிறகு இறக்கி வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்காக அடுப்பு பற்ற வச்சாச்சு. அதில் ஒரு கடாய் வச்சு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்துட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும். அதில் நம்ம 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய்யும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் பொங்கல். அப்போ நெய் சேர்த்தாச்சு. இப்போ இதில் இன்னும் நல்லா சூடாகி வரட்டுங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்துட்டு குறுமிளகு சேர்த்துடலாம். நான் 1 ஸ்பூனு குறுமிளகு சேர்த்து கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து நம்ம சேர்க்க போகிறது சீரகம் சேர்த்துக்கலாம். அது 1 ஸ்பூனு சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். அதுக்கப்புறம் நான் துண்டு துண்டாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி நல்லா போட்டிங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும். அடுத்து நம்ம கருவேப்பிலை சேர்த்து போட்டிருக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பொங்கலில் சேர்த்து கொடுத்து பாருங்கள். பொங்கல் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. இப்போ முந்திரி பருப்பு சேர்த்தாச்சு. இதை வந்துட்டு நம்ம இறக்கி வச்ச பொங்கலில் கொட்டிடலாம். இதை பாருங்கள், நல்லா பொங்கல் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இந்த லெவலில் எடுத்துக்கோங்க. அப்புறம் சூடாருன்னா இன்னும் கொஞ்சம் கூட பொங்கல் கட்டி ஆகிடும். நல்லா கலரி விட்டுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.